எப்பயுமே அந்த கணக்கம் பற்றி அவர் வந்து ஒரு நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து அவர் இப்போ சித்தர் ஆகிட்டார். இயற்கையாகவே அவர் சித்தர் ஆகிட்டார். மிகப்பெரிய பவர் உள்ள சுவாமி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடி பிச்சு பாடிட்டு இருந்தோம்னா உடனே அடுத்த வேற யாராவது பாடி அப்புறம் அவங்க குரல் வந்துருது. அதனால நமக்கு வந்தாதான் தெரியும் கடைசி வரைக்கும் அது நம்ம குரலில் தான் வருதான்னு தெரியாது. அதனால் வந்த பிறகு பாடின பாடல் அந்த படத்தில் இப்போ நமக்கு வந்து காத்தாடி போகிறான் சுத்துறனே கழுத போகிறாழக சுமக்காத எனக்கு தாயடி கொஞ்சம் வேணும் நானும். எப்பயுமே அந்த கணக்கம்பட்டி அவர் வந்து ஒரு நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து இயற்கையாகவே அவர் சித்தராயிட்டார். மிகப்பெரிய பவர் உள்ள சுவாமி. காவலுக்கு அவர் தானே எங்களுக்கு வீரனாரு, காவலுக்கு அவர் தானே எங்களுக்கு வீரனாரு, காடு கழனி எல்லாம் காத்து நிற்கும் ஐயனாரு எங்க ஊரு வீரனாரு. இப்போ பாடுகிற இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச சிறந்த பாராட்டுனா என்ன சொல்வீங்க? இப்போ சினிமா பிரபலங்களில் யார் ரொம்ப பக்தி பயமாக இருப்பாங்க? அவரும் இப்போ நீங்கள் சினிமாவில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இப்போ சினிமா பிரபலங்களில் யார் ரொம்ப பக்தி பயமாக இருப்பாங்க? ஒரு லாரன்ஸ் சார்லாம் பயங்கரமாக இருக்கார். அவர் நீங்கள் சொல்லவே வேணாம். ஆமாம், 24 பட்டையோடையும் தான் இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அழகாக அந்த வேஸ்டி ஒயிட் ஜிப்பா மாதிரி போட்டு ரொம்ப இருக்கார். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்லலாம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் ரெண்டு பேருமே பயங்கரமான டிவோட்டிகள், பெரிய டிவோட்டிகள். ஆமாம், அதனால் நிறைய இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. நம்ம பெருசாக யாரும் சொல்ல, இப்போ யோகி பகவானெல்லாம் மிகப்பெரிய முருகர் பக்தர். அதேமாரி நம்ம விஜய் சேதுபதி அண்ணா பெரிய முருகர் பக்தர். அப்படியா? ஆமாம், நிறைய பேர் முருகர் பக்தர் தான். அவங்க வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, உள்ள வந்து அவங்க எல்லாமே முருகர் பக்தர். கடைசி விவசாயெல்லாம் இந்த முருகராகவே கரைஞ்சி வருப்பாருங்க. ஆமாம், அது நடிப்பில் அப்படி காமிச்சிருப்பாருன்னு. நீங்க சமீபத்துல வாங்கின ஒரு பூஜை பொருள், அது வந்து என்ன ஐயா? அதாவது கணக்கம்பட்டி சுவாமிகள் அங்க வந்து நெய்வேலியில, இப்ப நான் என்னுடைய விருதாச்சலம் பக்கத்துல நெய்வேலி, அங்கேதான் வந்து கணக்கம்பட்டி சுவாமிகளுடைய ஒரு, இப்போ அங்கே எப்படி பழனியில் இருக்குதோ ஸ்டாச்சு, அதே சிலை அதே உருவம் அதே கோயில் அப்படியே நெய்வேலியில் இப்போ இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு நான் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நெய்வேலி சபா ராஜேந்திரன் அவருடைய பொண்ணுடைய பையனுடைய மேரேஜுக்கு போகிறேன். அதை முடிச்சுட்டு 9:00 ஆயிடுச்சு அங்கே போகிறது அந்த கோயிலுக்கு. போனால் அந்த கோயிலை ரெடி பண்ணவர் வெளியில் இருக்கார், எங்கேயோ தூத்துக்குடி பக்கம். நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுருக்க, அவர் வந்துட்டார், நிஜமாகவே வந்துட்டார். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ நாங்கள் இவ்வளோ பவர் இருக்கு உங்ககிட்ட, சாமி உண்மையிலேயே தூத்துக்குடியிலேயே எங்கேயோ வெளியில் இருந்தாங்க, ஆனால் வந்துக்கிட்டு இருக்காங்க, வரமாட்டாங்கன்னு நினச்சோம், காலில் தான் வருவாங்கன்னு நினச்சோம், பார்த்தா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுருக்கும்போதே அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே ஒரு குடுவை கொடுத்தாரு. நீங்கள் எப்போ திறந்து பார்த்தாலும் அது சாமி தெரிவாருங்க. அதேமாரி பார்த்தாக்கா அந்த ஒரு இயற்கையாகவே தெரியும், அங்கே உள்ள சாமி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அது அற்புதமான ஒரு சுரக்காய் குடுவை, அது உள்ள விபூதி போட்டு கொடுத்தாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே அந்த கணக்கம்பட்டி அவர் வந்து ஒரு நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து அவர் இப்போ சித்தர் ஆகிட்டார். இயற்கையாகவே அவர் சித்தர் ஆகிட்டார். மிகப்பெரிய பவர் உள்ள சுவாமி. சரி சரி, அது ஒரு போன வாரத்தில் கொடுத்தாங்க அந்த இது, அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்க, நான் இப்போ காட்டுறப்பறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விருது வாங்கினது, பக்தியில் விருது வாங்கினதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா தர்மபுரம் ஆதீனம். ஆமாம், ரொம்ப இன்னைக்கு ஆதீனம்னாவே அவங்கள நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அதனால் தர்மபுரம் ஆதீனத்தினுடைய
என்னைய அந்த சிவாலயங்களுடைய கோயிலுக்கு ஆஸ்தான பாடகராக என்னை அறிவித்து, இதுக்கு முன்னாடி வந்து நிறையா இருந்துருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருந்தாங்க, சீர்காழி ஐயா இருந்திருக்காங்க, ஜேசஸா இருந்திருக்காங்க, அந்த வரிசையில் சிவசம்பரம் ஐயா இருந்திருக்காங்க, அந்த வரிசையில் ஒரு நாட்டுப்புற பாடகராக இருக்கிற என்ன ஆஸ்தான பாடகராக அவங்களுக்கு அறிவித்து கிராமிய இசை கலாநிதி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து, அந்த பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கோபுரம் அவர் கொடுத்தது தான். ஆமாம், அது சுவாமிகள் கொடுத்தது தான். அப்புறம் அதை தங்க பரிசா போட்டு கிராமிய இசை கலாநிதி அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். கண்டிப்பாயா. இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது உகந்த ஒரு விஷயம். உங்களோட குலதெய்வம் யாரு, நீங்க அந்த கனெக்ஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு எங்களுக்கு வந்து முதலையில வந்து எங்க கிராமத்துல வந்துட்டு வீரனார், சரி, அவர் தான் வந்து குலதெய்வம். எப்பெல்லாம் ஊர் போறோம்னா, விருதாச்சலம் கிராஸ் பண்றோம், உளுந்தூர்பேட்டை வழியா கிராஸ் பண்றோம், இல்லை கடலூர் வழியாக கிராஸ் பண்ண போகும்போது சரி, ரிட்டன் வரும்போது சரி, போய் குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம். சரிங்க. அது எப்பயுமே குலதெய்வ வழிபாடு தான் நம்மளுக்கு எப்பயுமே குலத்தை காக்கும். முன்னோர்கள் தான், முன்னோர்களுடைய அவங்களுடைய வழிபாடு இருந்ததுன்னா நம்மளை வந்து போகும்போதும் வரும்பொழுதும் எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்மளை கொண்டு போயிட்டு கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்தை நினச்சிட்டு போகாமல் பாங்க. கண்டிப்பாயா. இப்போ குலதெய்வம் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சென்னையில் நீங்கள் அடிக்கடி போகிற ஒரு கோயில் ஸ்தலம்னா என்னது? அடிக்கடி போகிறது வடபழனி முருகன் கோயிலுக்கு போவேன், சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போவேன், அப்புறம் இங்கே திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போவேன், இதெல்லாமே முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அது அதை தாண்டி வேற எங்கேயே போகிறோம் அப்படின்னாக்க சாய்பாபா கோயில், மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போவேன். அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்போ இங்கே சென்னையில் எப்போ இருந்தாலும் போயிட்டு வந்துடும். ஐயா, இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ரொம்ப ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக ஒரு இருந்தது, கையில் வேல் வச்சுட்டு இருக்க மாதிரி. நீங்கள் அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது இயற்கை அமைஞ்சது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த ஃபோட்டோவுக்கு காரணமும் அவர் தான், ஜெய்ஸ்கே கோபி அண்ணன் தான். ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து போயிருந்தேன், அவங்க ஸ்டுடியோ மலர்னு ஒருத்தவங்க, ஒரு அம்மா, அவங்க ஸ்டுடியோவில் தான் நான் இது எடுத்தாங்க. அப்போ டக்குன்னு என்ன ஆகிடுச்சுனாக்க, இந்த ஒரு மாதிரி பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட்ல பட்டை விட்டுட்டு நிப்போம் அப்படின்னு சொல்லி நிக்க சொன்னாங்க. ஓ, அப்ப நார்மல் போட்டோ ஷூட்டுக்கு போனது? ஆமா ஆமா, அப்படிதான் இருந்தது. நார்மல் போட்டோன்னா அங்க ஒரு போட்டோ இருக்கு, அந்த எல்லாம் அங்கதான் எடுத்தது. ஓ, சரி சரி. அதுவும் பார்த்துட்டு நிறைய பேர் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பேர் உங்க தம்பியன்னு கேட்பாங்க, இல்லைன்னா யுவன் சார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் போட்டோ? ஆமா, கொஞ்சம் எப்படிதான் இருக்கு. அது மாதிரி நிறைய போட்டோ இருக்கு, அப்ப அப்படிதான் எடுத்தது. பட் வந்து திடீர்னு இதான் அவர் சொன்னார், ஏ கா எதுலேயோ கார்லேயே எங்கேயோ செய்யுது, கார்ல ஏதாவது வேல் வச்சிருக்கீங்களா? ஆ, இருக்கே சார், எட்டுவாங்க அப்படின்னு வேற ஒருத்தர் விட்டு எட்டு வந்தோடனே இதை பிடிச்சிட்டு நின்று ஒரு ஸ்டில்லு கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு அப்படி ஒரு இயற்கையாகவே நடந்தது. அதாவது எதுவுமே பிளான்லாம் பண்ணவே இல்லை அப்படி ஒரு இது. அது ஆக்சுவலாக வந்து அது எடுத்தாச்சு. பட் வந்து இது வந்து எனக்கு இந்த ஃபோட்டோவை வந்து நான் ஃப்ரேம் பண்ணல, ஸ்ரீராம் சொல்லிட்டு கீழச்சாலைன்னு சொல்லிட்டு சீர்காழியில் இருக்கு, சீர்காழி பக்கத்தில் கீழச்சாலை. சரி. அவர் வந்து நம்மளுடைய ரசிகர் மன்றம்லாம் செய்து நிறையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவேன் அடிக்கடி. அப்போ அந்த கோயில் சாமி கும்பிட்டு வரும்போது இதை பிரிங்க அப்படிங்கிறாரு, பிரித்து பார்த்தா இது சூப்பர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அது அது தானாக அமைகிற மாதிரி. ஆமாம், இது நீங்களா இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போல, ஃப்ரேம் பண்ணி வைக்கணும்னு இல்லை, தானாக அமைகிறது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பாடலோடைய நிறைவு செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். எல்லையில நிற்கிறாரு எங்க ஊரு ஐயனாரு, தூரத்துல நின்னுக்கிட்டு தொல்லையெல்லாம் காத்துடுவாரு. எல்லையில நிற்கிறாரு எங்க ஊரு ஐயனாரு, தூரத்துல நின்னுக்கிட்டு தொல்லையெல்லாம் காத்துடுவாரு. காவலுக்கு அவரு தானே எங்களுக்கு வீரனாரு, காவலுக்கு அவரு தானே எங்களுக்கு வீரனாரு, காடு கழனி எல்லாம் காத்து நிற்கும் ஐயனாரு. எங்க ஊரு வீரனாரு, எங்க ஊரு வீரனாரு, எல்லையதா காத்துடுவாரு. சார், உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் பற்றி சொல்லுங்க. அந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி எல்லாருடைய இசையும், ஏன்னா என் ஜென்ரேஷன் மாறினாலும் இசைங்கிறது ஒன்று தானே. அதனால் அந்த இப்போ வந்து பசங்கள்லாம் குழந்தைங்கலாம் பார்த்தா அனிருத் சாருடைய இசையை ரொம்ப கேட்குறாங்க. எங்கள் காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ராஜா சார், ரகுமான் சார், தேவா சார் சார் இப்படி நிறையா எம்எஸ்வி ஐயா இது அப்படி கேட்பாங்க. அதேமாரி எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாக்க ஜீவ் பிரகாஷ் சார் தான் ரொம்பவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து ஐயா வந்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்கிறதுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அவர் கூட பாடின பாடல்களை எது உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த பாடல், அது எங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? அடி பிச்சு போடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சிவப்பழகி சில்லறைய சதறிட்டி ஓ சிரிப்பு சில்லறைய சதறிட்டி. சரியா, என்ன ஜானர் ஆஃப் சாங்ஸ் வந்து விரும்பி கேட்பீங்க? மெல்லடி தான் ரொம்ப கேட்பேன், மெல்லடி ரொம்ப கேட்பேன், பக்தி பாடல்கள் ரொம்ப கேட்பேன், புத்து சாங் கேட்பேன். பட் வந்து எப்படின்னா, ஏன்டா நீனே புத்து சாங் தானடா பாடுற அப்படின்னு. ஆனால் எனக்கு உண்மையிலேயே மெலடி சாங் தான் ரொம்ப பிடிக்கும், மெலடி பாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படி வாய்ப்பு கிடைச்சதான் சண்டாரி, சண்டாரி அப்படி கிடைச்சதுதான். அதுமாதிரி யுவன் சார் இசையில் வந்து அந்த கொஞ்சம் கிளி பாட வச்சா குமாரமும் கூட அது, அப்புறம் ஆரிஜர சாட்டா அந்த அடி நீ எனக்கு தங்கமே தங்கம் தங்கம். சரி, இப்போ என்னென்ன அப்கமிங் சாங்ஸ் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் இந்த படத்துலலாம் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து எந்த படத்துலையும் பாடினேன்னு சொல்கிறதுக்கு டைம், அதாவது அப்படிக்கான சூழ்நிலைகள்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பாடிட்டு வந்தோம்னா உடனே அடுத்த வேறு யாராவது பாடி அப்புறம் அவங்க குரலை வந்துடுது. அதனால் நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும், கடைசி வரைக்கும் அது நம்ம குரலை தான் வருதான்னு தெரியாது. அதனால் வந்த பிறகு பாடின பாடல் இந்த படத்தில் இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருக்குது ஒழிஞ்சு. இப்போல்லாம் வந்து நம்ம அதில் பாடியிருக்கோம் எனக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கான சூழல்கள் நிறையாவும் நடந்திருக்கு நமக்கு. சில இதில் பாடுவோம், அந்த பாடலாம் வராமல் போயிடும். அப்புறம் ஐயோ இதில் பாடணுமே, அப்புறம் பார்த்தா டைரக்டர் இல்லை சார், டைரக்டர் மாற்றிட்டாருப்பாங்க, அப்புறம் ப்ரொடியூசர் மாற்றிட்டாங்க, அப்புறம் ஹீரோவே பாடிட்டாரு மாற்றிட்டாருப்பாங்க. சரி என்னத்துக்கு? அதனால் இப்போல்லாம் வந்து வந்து பாட்டு வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுவாக தெரிய போகுது. இப்போ எப்படி ஒத்த சொல்லால் பாடும்பொழுது நான் யாருக்குமே தெரியாது, ஆனால் பாட்டு ஹிட் ஆகல வந்துட்டு அப்புறமா தான் நான் யாருக்கும் தெரியும். அதுமாதிரி வந்ததுன்னா ஹிட் ஆச்சுன்னா வேல்முருகன் வாய்ஸ் பாடியிருக்காரு. இப்போ கத்தரிப்பு வழி எப்படி அசுரம் இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி பாடுறேன். சரிங்கய்யா, இப்போ பாடுகிற இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச சிறந்த பாராட்டுனா என்ன சொல்வீங்க? சிறந்த பாராட்டுனா தமிழக அரசனுடைய கலைமாமணி விருது கிடைச்சிது. அதுதான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லையா, ஒரு கலை, ஒரு கிராமிய கலைஞர்களுக்கு பாடகராக இருக்க நமக்கு வந்து அரசனுடைய ஒரு விருது கிடைக்கிறது அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் நான் வேர்ல்டு ரெக்கார்டு என்னுடைய நாட்டுப்புற கலையில் கின்னஸ் சாதனை பண்ணேன், அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாடல்களுக்கு நம்ம அப்பப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு அங்கீகாரம். சார், ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம், உங்களோட பாடல்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடலை பாடி ஷோவை முடிச்சிடலாம் சார். எல்லா பாட்டும் தான் இப்போ பாடணும் அப்படின்னா, சரி இது பாடுறேன். மையால கண்ணெழுதி எவாளி பத்தமைக்கிறியே, காத்தாடி போகிறானோ ஒன்னிக்காம சுத்துறனே, கழுத போறதாழக சுமக்காத எனக்கு தாயடி கொஞ்சம் வேணும் நானும், அருவா போற நீ முறப்பா நடக்கிறேன், திருடா முரடா இருப்பா, கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நெருப்பு அடியே, சொட்டங்கல் அடையில புடிக்குது இருக்கு வரப்பு மீசக்கரா ஒத்தாத பாசக்கரா, உன்ன நான் கட்டிக்கிறேன் ஊரு முன்னால என்ன வெக்கப்பட வைக்க வேணாம் பாரு கண்ணால. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் BSc டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.